श्री पराशक्ति विद्यालय सीबीएसई क्लास 8 स्टैंडर्ड सब्जेक्ट मैथमेटिक्स। गुड मॉर्निंग स्टूडेंट्स, नाउ एक्सरसाइज 3.4 दैट इज सम एक्सप्लेन हाउ अ स्क्वायर इज अ क्वाड्रिलेटरल एंड सेकंड वन ए पैरेललोग्राम। द फर्स्ट वन सॉल्यूशन பார்க்கலாம், एक्सप्लेन हाउ अ स्क्वायर इज अ क्वाड्रिलेटरल। ஸ்கொயர் வந்து எப்படி குவாடிலேட்ரல் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கொயர் எப்படி குவாடிலேட்ரல் சொல்கிறோம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன், குவாடிலேட்ரல் அப்படின்னா என்னென்னா ஃபோர் சைடட் ஃபிகர், ஆல் ஃபோர் சைடட் ஃபிகர்ஸ் ஆர் கால்ட் தி குவாடிலேட்ரல். ஸோ இந்த ஸ்கொயர் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்கொயர்லேயும் ஃபோர் சைட்ஸ் இருக்கும், ஸோ அதனால் ஸ்கொயரை குவாடிலேட்ரல்னு சொல்லலாம். So the solution, square is quadrilateral because it is closed with four line segments. அதாவது குவாடிலேட்ரல்னா ஃபோர் சைட்ஸ் இருக்கும், இப்போ ஸ்கொயர்லேயும் ஃபோர் சைட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கொயரை குவாடிலேட்ரல் நம்ம சொல்லலாம். தென் செகண்ட் ஒன், ஏ பேரலோகிராம். இப்போ ஸ்கொயரை எப்படி நம்ம பேரலோகிராம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். சொல்யூஷன், ஸ்கொயர் இஸ் அ பேரலோகிராம் பிகாஸ் இந்த ஸ்கொயரை பரலோகிராம் சொல்லணும் அப்படின்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் பேரலல். பரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பேரலாகவும் இருக்கும். அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல். தென் செகண்ட் பாயிண்ட், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி ஸ்கொயரில் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும், பேரலோகிராம்லேயும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால யூ கேன் சே ஸ்கொயர் இஸ் அ பேரலோகிராம். நெக்ஸ்ட், ஸ்கொயர் இஸ் அ ராம்பஸ். ஸ்கொயரை எப்படி நம்ம ராம்பஸ்ன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சொல்யூஷன், ராம்பஸ்னா எப்படி இருக்கும்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், தென் ஆப்போசிட் சைட்ஸ் பேரலாகவும் இருக்கும் ராம்பஸில். அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரல். ஸோ யூ கேன் சே ஸ்கொயர் இஸ் அ ராம்பஸ். இந்த சொல்யூஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஸ்கொயர் இஸ் அ ராம்பஸ் பிகாஸ் இட்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். ஃபோர் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அண்ட் ஆல்சோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் இன் ராம்பஸ் அண்ட் ஆல்சோ ஸ்கொயர். ஸோ யூ கேன் சே ஸ்கொயர் இஸ் அ ராம்பஸ். தென் ஃபோர்த் ஒன், ஏ ரெக்டாங்கிள். இப்போ ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள்னு சொல்ல போகிறோம், அது எப்படின்னா சொல்யூஷன், ஸ்கொயர் இஸ் அ ரெக்டாங்கிள் பிகாஸ் இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஹேஸ் ஈக்குவல் டயகனல். அதாவது ஸ்கொயரில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அதே மாதிரி ரெக்டாங்கிள்லேயும் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஸ்கொயராக ரெக்டாங்கிள் சொல்லலாம் அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டயகனல்ஸ். ரெக்டாங்கிள்லேயும் டயகனல்ஸ் ஈக்குவல், அதே மாதிரி ஸ்கொயர்லேயும் டயகனல்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால வி கேன் சே ஸ்கொயர் இஸ் அ rectangle. Next, exercise 3.4, fifth sum, explain why a rectangle is a convex quadrilateral. அதாவது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the rectangle வந்து convex quadrilateral. ஏன் அதை convex quadrilateral-னு, rectangle convex quadrilateral-னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Solution, in a rectangle, both of its diagonal lie in its interior. The rectangle la opposite sides equal a irukum, all angles are also equal. Rectangle la opposite sides equal a irukum, then adhe madri four angles um equal measurement la irukum, and the diagonals eppadi irukum appadina lie in its interior. Two diagonals um rectangle la inside la dhaan irukum. For example ku the rectangle paathukalam, ipo idhula diagonals vandu the rectangle ulla dhaan irukku, inside la irukkradunala the diagonal vandu rectangle ku உள்ள இன்சைடில்
இருக்கிறதுனால கென்ஸ் இட் இஸ் அ கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல். கான்வெக்ஸ் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஷேப்ஸ் எடுத்துட்டாலும் அதில் உள்ள சைட்ஸ் வந்து இன்சைடில் வந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர் சைடட் ஃபிகர், ரெக்டாங்கிள் வந்து ஃபோர் சைடட் ஃபிகர் அப்படிங்கிறதுனால கென்ஸ் த ரெக்டாங்கிள் இஸ் அ கான்வெக்ஸ் குவாடிலேட்ரல். தென் சிக்ஸ்த் சம், இன் திஸ் ரெக்டாங்கிள் ஏபிசி இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் ஏபிசி, ஏபிசிங்கிற இது என்னன்னா ஹாஃப் ஆஃப் தி ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் ஹாஃப் பார்ட் தான் இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் which type of triangle is? This triangle is a right angle triangle. ena right angle triangle epo solluvom appadina any one angle measure is 90 in one triangle means that triangle is a right angle triangle. So the abc ingra triangle la angle b vandu 90 degree. ஸோ அப்போ இந்த ஏபிசிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு சம்மளுக்கு வந்திருக்காங்க. அண்ட் ஓ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைடு. இந்த ஓங்கிறது வந்து எதுக்கு மிட் பாயிண்ட் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பி இஸ் 90 degree. இந்த 90 degreeக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, ஏசி. பிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஏசி. இந்த ஏசிங்கிற சைடுக்கு மிட் பாயிண்ட் தான் என்னன்னா ஓ. ஸோ ஓ இஸ் தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைட் ஆப்போசிட் டு தி ரைட் ஆங்கிள். இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு ஏசி, அதோட மிட் பாயிண்ட் தான் ஓ. தென் எக்ஸ்பிளைன் ஒய் ஓ இஸ் ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏபி அண்ட் சி. இப்போ இந்த கிவன் இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஓங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ பி அண்டு சி. இந்த ஓங்கிற மிட் பாயிண்ட் வந்து அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட் தான் அது. தென் ரிமைனிங் வெட்டிசஸுக்கு ஈக்வி டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஓங்கிற மிட் பாயிண்டில் இருந்து. தென் அதர் பாயிண்ட்ஸ் ஆர் இன் ஈக்வி டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும்.